Bloossompettals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம குழந்தைகளோட துணிகளை எல்லாம் எப்படி வாஷ் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து இன்னைக்கு வந்து டிப்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம எப்பவுமே குழந்தைங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அவங்க போடுற துணி தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து சரியாக வாஷ் பண்ணலைன்னா குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரேஷஸ் வரவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை வந்து கவனமாக வாஷ் பண்ணணும். இப்போ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே குழந்தை பிறந்ததுலேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு 5 வயசு அது வரைக்குமே குழந்தைங்களோட துணியை நம்ம எப்போவுமே தனியாக தான் வந்து துவைக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸஸ் கூட சேர்த்து துவைக்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸஸில் எதுனாச்சும் ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு வருவோம், வேர்வை வரும், அதில் எதுனாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகும். அது நம்ம குழந்தைங்க ட்ரெஸ்ஸோட சேரும்போது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பெரியவங்க குழந்தைங்க வந்து அவங்களோட ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த நேரத்தில் என்னாகுன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரேஷஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா எப்போவுமே குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸை வந்து தனியாக தான் வாஷ் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க யூரின் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே ட்ரெஸ்ஸை என்ன செய்வோம்னா சேர்த்து வைப்போம். அப்படி இல்லாமல் நீங்கள் டெய்லியுமே உங்கள் அன்னைக்குள்ள ட்ரெஸ்ஸை அன்னனைக்கு துவைச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, வேலைக்கு போகிறீங்க, அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை வந்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் தனியாக தான் வைக்கணும். குழந்தைங்களுக்குன்னே ஒரு தனி கூட வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து வைக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை வந்து கையில் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்போவுமே குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை துவைக்கும் போது ட்ரெஸ்ஸை வந்து உள்பக்கமாக நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களோட வேர்வைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கை இடுக்கில் தான் வந்து சேர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், ட்ரெஸ்ஸஸை வாஷ் பண்ணும்போது ட்ரெஸ்ஸை வந்து மாற்றி எடுத்து அப்போ தான் நம்ம வந்து சோப் போடும்போது அந்த வேர்வைகள்லாம் வந்து சரியாகும். இல்லை எங்களால் கையில் துவைக்க முடியாது அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் மிஷினில் போடுறீங்க அப்படின்னா அப்போ கூட நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து மாற்றி போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த டிஷ்வாஷர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது, அது வந்து ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதை கூட நீங்கள் வந்து குழந்தைங்களோட இதில் போய் வாங்கிக்கலாம், நிறையா இருக்கும். அதை தான் நம்ம வந்து அந்த டிட்டர்ஜென்ட் அந்த சோப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் வந்து எந்தவித இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸஸ் போடுற அந்த கெமிக்கல்ஸை விட குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து எந்தவித ஸ்கின் இன்ஃபெக்ஷனோ அலர்ஜியோ அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை நல்லா அடித்து அப்படிலாம் துவைக்கக்கூடாது. ஒரு 6 மாதம் குழந்தை ட்ரெஸ்ஸெல்லாம் துவைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா அப்படியே துவைச்சு அப்படியே பிழிஞ்சு காயப்போடணும், இப்படி முறுக்கலாம் கூடாது. ஏன் அப்படி முறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா அப்போ என்ன ஆகணும், அந்த மாதிரி முறுக்கும் போது சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா தூங்கும்போது உடம்பு அப்படி முறுக்கி அழுவாங்கள்ல, அந்த மாதிரி அழுகிறது ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்க ட்ரெஸ்ஸை அந்த மாதிரி முறுக்கிலாம் காயப்படக்கூடாது. நம்ம வந்து துவைச்சி பிழிஞ்சு காயப்போட்டுக்கணும். அதே மாதிரி குழந்தை ட்ரெஸ் வந்து டைரெக்ட் சன்லைட் படுற இடத்துல போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபேட் ஆக சான்ஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் சொரசொரப்பு, நம்ம வெயிலில் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜி மாதிரி வரும். அதனால டைரெக்டாக சன்லைட்டில் போடக்கூடாது. நம்ம எங்கே போடலன்னா பால்கனியில் போடலாம். நம்மளோட சன்லைட் படணும், ஆனால் லைட்டாக படும். அந்த மாதிரி இடத்துல வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை காயப்பட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து எந்தவித இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஏன்னா குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸை நம்ம வந்து பத்திரமாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறோம். அதே மாதிரி குழந்தைங்களோட டவல் எல்லாமே நம்ம வந்து தனியாகவே வச்சுக்கணும். எங்கேயாவது குழந்தைங்க ஒருவேளை யூரின் போயிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம வந்து அதை வந்து தனியாகவே வாஷ் பண்ணிக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மோஷன் போய்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அது வந்து உடனே நம்ம வந்து துவைச்சி போட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கம்மியாயிரும், நமக்கும் துணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 4-5 ட்ரெஸ்ஸஸ் தான் செய்கிறோம். டெய்லி துவைச்சி போட்டிங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அதனால் எந்தவித இன்ஃபெக்ஷன் ஆகாது. ஏன்னா யூரின்ல அது நம்ம 1 வாரம் ஸ்டாக் வச்சு நம்ம துவைக்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கு தான் அதோட இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரும். ஓகே வீவர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு எந்தவித இன்ஃபெக்ஷனும் எதுவுமே ஆகாது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் புது ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த புது ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டையில் இருக்கிற கெமிக்கல்ஸ் இருக்கும். இன்னொன்று சிலது வந்து பார்த்திங்கன்னா சாயம் போகும், அது வந்து நம்ம குழந்தைங்களோட ஸ்கின்னில் படும்போது
குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, புது ட்ரெஸ் வாங்கினா எப்போவுமே குழந்தைங்களுக்கு வாஷ் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கெமிக்கல்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணால் தான் ஸ்கின் அலர்ஜி வரும், குழந்தைங்க ரேஷஸ் வரும். ஆனால் நமக்கு வந்து ஏன் அப்படி வருதுன்னே தெரியாமல் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நீட்டாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம குழந்தைங்க வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க. ஓகே வீவர்ஸ், எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு பற்றி உங்களுக்கு வேறு எதுனாச்சும் டிப்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்கள். ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிப்ஸோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.